ஊருக்கு உள்ள ஒரு இடம் வாங்கி சொந்தமாக போட்டிருந்தோம். பிற்காலத்தில் ஏதாவது தொழில் செய்யலாம் என்று சொல்லி இவங்க ஒரு நெருக்கம் கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு துக்கத்தை வருவித்தாங்க, எங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் நினச்சோம். ஆனால் ஆண்டவர் எப்போ என்ன சொல்லியிருக்காரு, விட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறார். விட்டு கொடுத்ததுனால ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிற அந்த இடத்துல என்ன பண்ணு, இம்மிடியட்டாக ஒரு ஷெட்டை போட்டு தொழில் பண்ணு. அந்த இடத்துல நாங்கள் ஷெட்டு போட்டு தொழில் பண்ணுறோம், எல்லோரும் சொல்கிறாங்க இங்கேயே வந்து தொழில் பண்ண போகிறீங்க, காடு மாதிரி இருக்குது இந்த இடத்துலையா நீங்கள் கடை வைக்க போகிறீங்க, இங்கே வீடுகளே இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்கள் எதை குறித்து என்ன பண்ணல, கவலைப்படல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணும், நம்ம கீழ்படியணும். உடனே என்ன பண்ணோம், அந்த இடத்துல நாங்கள் ஷெட்டை போட்டு அங்கே ஒரு ஹார்ட்வேர் ஷாப் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு சில மாதங்களில் எங்களுடைய வியாபாரம் அங்கே ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கு வியாபாரம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் பண்ணுறாரு, வியாபாரத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன, நாம் விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தை விட்டு கொடுத்தாதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த அபிஷேகத்தை என்ன பண்ண முடியாது, இழந்து போகாமல் காத்துக்கொள்ள முடியும். அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிற அந்த நற்பொருளை நீ காத்துக்கொள், நற்சாட்சியை காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள். இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம்னா நமக்குள்ள என்ன பண்ண முடியாது, நற்பொருளை நற்சாட்சியை காத்துக்கொள்ள முடியாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நற்சாட்சியை காத்துக்கொள்வோமானால் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரமாணங்களை அன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரா, அன்று வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த வருஷ தொடக்கத்தில் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா, ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 119 அதிகாரம் 71 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நாம் கஷ்டப்பட்டோட நீங்கள் என்ன பண்ணுறோம், ஜபிக்க மறந்து போயிடுறோம், வேதம் வாசிக்க மறந்து போயிடுறோம், ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம் சொல்லி போயிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு மாறாது. காரணம் என்ன தெரியுமா, அவர் உங்களை ஆசீர்வதிப்புக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆனால் உங்களுடைய கஷ்டத்தையும் கவலையும் பார்த்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பின்தங்கி போயிடுறீங்க, நீங்கள் பின்னிட்டு பார்த்து ஓடி போயிடுறீங்க. இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய முகத்தை பார்த்த பொழுது அவ்வளோ பயங்கரமான பிரகாசம். இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க, மோசே உடைய முகத்தை மூடிக்கொள்ளும், உங்கள் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம், அவ்வளோ ஒரு பிரகாசம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்க எல்லாருடைய முகம் பிரகாசம் அடையும். இதை வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முகம் பிரகாசம் அடையும், வாழ்க்கை செழிக்கும், வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக காரியங்கள் உண்டு. நேரம் இல்லாததுனால நான் விரைவாக நான் முடித்து கடன் செல்ல விரும்புகிறேன், விரைவாக முடித்து நான் கடன் செல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து பார்க்காதீங்க, உங்களுடைய கஷ்டத்தை பார்க்காதீங்க. இந்த கஷ்டத்து மத்தியில் உங்களை ஜீவனோடு பாதுகாப்பு நடத்தி வருகிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே கஷ்டத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகினால் உங்களோட வாழ்க்கையில் பலன் குன்றி போகும், விசுவாசத்தை இழந்து போய் விடுவீங்க. கட்டுக்கள விசுவாசம் இருந்தால் போதும், காட்டத்தை மரத்தை பிடுங்கி கடல் நடப்பட என்ன பண்ணும், அது நடப்படும். இந்த மலையை பார்த்து நீ அப்பால போன என்ன பண்ணும், மலை தள்ளப்பட்டு போகும். இந்த மலை என்பது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை. அந்த மலையை பார்த்து என்ன பண்ணும், பிரச்சனையை பார்த்து பேசணும். உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை படி நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன், நான் கீழ்படுகிறேன், என் அர்ப்பணிக்கிறேன். என் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம், என் குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம், நான் செய்கிற ஊழியம் சின்ன ஊழியம் தான், அது ஒரு ஆசீர்வாதம் வேணும், முன்னேற்றம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் இந்த சபைக்கு 2 முன்பதாக June 22 நினைக்கிறேன், ஆமாம் 22-23 வால்பாறையில் ஊழியம் செய்ய போகும் பொழுது அங்கே எங்களால் ஊழியம் செய்ய முடியாதபடி சில மனிதர்களாக, அந்த மனிதர்களால் நாங்கள் கட்டப்பட்டவர்களாக என்ன பண்ணோம், பாதுகாப்பாக
நீங்க இங்க இருந்து ஆராதிக்கிற இந்த அடைக்கல பட்டணத்துல, இந்த அடைக்கலமான இந்த சியோன் சபையில நாங்கள் அடைக்கலம் புகுந்தோம். அருமையான பாஸ்டர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க 2 நாட்கள். அருமையான ஒரு கவனிப்பு. தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஒரு குறைவில்லாதபடி சிறப்பாக எங்களை கவனித்துக் கொண்டார்கள், எங்களுக்காக ஜெபித்தார்கள், நாங்கள் செய்கிற ஊழியத்தை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பாஸ்டரை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த வயதில் அவர்கள் ஓடுகிற ஓட்டத்தை நினைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்தினோம். அல்லேலூயா. அநேக மிஷனரிகளை தாங்கி கொண்டு, வட இந்தியாவில் அநேக சபைகளை கட்டி கொண்டு, அநேக ஊழியர்களை செய்து கொண்டு, அநேக தேவ மனிதர்கள் இந்த இடத்துல அழைத்து வந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பரலோகத்துக்கு எப்படியாவது ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, இங்கு உள்ள மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தேவ தரிசனத்தோடு திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்க பார்த்து எங்களுடைய உள்ளம் பூரிப்பானது. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஒரு பகுதி நேரமாக தான் ஊழியம் செய்கிறோம். ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் தன்னை முழுமையாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு குறைமில்லாதபடி எப்படியாவது இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும், எப்படியாவது இவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய எல்லா ஆஸ்திகளும் சம்பத்துகளையும் கர்த்தருக்கென்று செலவழிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது என் உள்ளம் சந்தோஷப்பட்டது. அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற குடும்பத்தார், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். வாழ்க்கையில் நம்ம இங்கே வாழ்கிற காலங்கள் கொஞ்ச காலம்தான். இந்த காலத்தில் எப்படி வாழுகிறோம் ரொம்ப முக்கியம். அன்றைக்கு என்ன செய்தோம் அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மகிட்ட ஒரு நாள் கேள்வி கேட்பார், உனக்காக நான் மரித்தேனே, என் மகளே மகளே நீ எனக்காக என்ன செய்தாய், என்ன செய்தாய்? எனக்கு வாலிப வயதில் எத்தனையோ முறை ஆண்டவர் அழைத்தார் நேசிக்கும்படியாக, என் செவிகள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க இணங்கவில்லை. சில மீன்கள் வலை போடும் பொழுது சேதாரம் இல்லாமல் வரும், சில மீன் வலையில் அடிப்பட்டு கிழிஞ்சு தான் வர்றோம். நான் அடிக்கப்பட்டவனாக கிழியப்பட்டவனாக தான் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இடங்கூடாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் சம்பூர்ணமாக வாழ்வதற்கு எல்லா விதமான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் பண்ணுறார். உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு பிள்ளை பெறக்கூடிய சூழ்நிலைக்கு ஸ்திரீயானவள் அவர் கர்ப்ப வேதனை படும் பொழுது அவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனை, அவள் பிள்ளைகள் பெற்றெடுத்த பொழுது அவள் படுகிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் கர்ப்ப வேதனைப்பட்ட போது இருந்த வழியை பார்க்கலாம். இப்பொழுது எனக்கு கூட அருமையான ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சந்தோஷ சமாதானத்தை நினைத்து என்ன பண்ணுவா? கர்த்தரை துதிப்பாள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் கொஞ்ச காலம்தான் இந்த போராட்டம், கொஞ்ச காலம்தான் இந்த உபத்திரவம். அதன் பின்பு வாழ்க்கை ஆண்டவர் பரிபூர்ணமாக ஆஸ்வதிப்பார். ஆகவே சோர்ந்து போகாதபடி நீங்கள் ஆண்டவருக்கு நன்மை செய்வர்களாக, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாக மாறும் பொழுது உங்களுடைய துக்கத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் நாம் செப்ப நிலையில் இருப்போம். ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க, நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நாம் கேட்கலாம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எல்லாரும் பாடலாமா? எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாளி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆமென்.
ஆராதனை உமக்கே, கரங்களை வைத்து ஹல்லேலூயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. எல்லாரும் முழு மனதோடு ஆண்டவரே உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே மகிமை, உமக்கே கனம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆமென். ராஜாலே செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஹல்லேலூயா. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் முழு பலத்தோடு முழு மனதோடு ஹல்லேலூயா உற்சாகமாக நன்றி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. தகப்பன் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா, மனச்சோர்வோடு அன்றைய பலவீனத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கும்படி சபிக்கிறையா. அவர் விரோதமாக எதிர்க்க எல்லா அந்தகாரங்களுக்கு வல்லமைகள் இயேசு நாமத்தை விலகிப்போம்படி சபிக்கிறையா. ஒவ்வொருடைய கையும் பிரசாதம் ஆசீர்வதிக்கும்படி சபிக்கிறையா. ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா, நல்ல சுகத்தை கொடுங்க. கபலியோட கஷ்டம் எல்லா வாழ்க்கையிலையும் நீங்க கொடுத்த வார்த்தைப்படி ஆசீர்வதிப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. இப்பொழுது உட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நித்திய மகிழ்ச்சி சந்தோஷமா தலைமையில் இருக்கும் சமைக்கிறையா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொந்த உதவி செய்வீராக. உங்க வல்லமை இறங்கினக்காய் சோத்திரம். ஒவ்வொரு பலப்படுத்தினக்காய் சோத்திரம். உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வல்லமை ஓர் மேல் இறங்கினக்காய் சோத்திரம். பயங்கள் விலகி போனக்காய் சோத்திரம். கஷ்டங்கள் விலகி போனக்காய் சோத்திரம். மனம் திரும்ப கற்றுக் கொடுத்தீங்க, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒரு சுத்திகரிப்பு இந்த காலவெல்ல ஒவ்வொருக்கும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ஆமென். நன்றி ராஜா. விசேஷமாக அருமையான இந்த சபையினுடைய போதகர், ஸ்தாபகர், ரைட் ரெவரண்ட் டாக்டர் கே. சாமுவேல் ஜோசப் ஐயாவுக்காக, சரீர சுகத்துக்காக, அடுத்த வாரங்களில் ஆண்டவரே செல்ல வேண்டிய வெளி தேச பிரயாணத்துக்காக, ஊழியர்களுக்காக நான் சபிக்கிறோம். இதோ திறந்த வாசம் வைத்திருக்கிறேன். ஒருவரும் அதை போட்ட மாட்டான். ஆமேன். எனக்கு ஒத்தாசி ஒரு பிறகு கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமேன். வானத்தின் போய் உண்டாக்கிற கத்தில் ஒத்தாசி வரும். ஆமேன். இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் மலப்படுத்துங்க. பாசைய குடும்பத்தை ஆசுவதிங்க. அவட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசுவதிங்க. அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும், அருமையான பாடக குழுவினர், பிஎஸ்எஸ் இருக்கிறது தம்பி, எல்லாரையும் பலப்படுத்துங்க. வந்திருக்க விசுவாச குடும்பத்தை ஆசுவதிங்க. பாசாக்கில் இருக்கிற ஒவ்வொரு மிஸ்டரிய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பிறாக. ஒவ்வொரு நினைத்தருளுங்கப்பா. உங்களோட ஒளித்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே, ஆன்லைன் வழியாக பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆனந்தராஜ் அவர்கள் நம்ம வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்? இயேசு நம்முடைய துக்கத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்து விட்டார். அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது நம்முடைய துக்கத்தையும் தேவன் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். 28ஆம் தேதி நமக்கு ரீகன் கோம்ஸ், மறந்துவிட வேண்டாம். 28ஆம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது? தேவ மனிதன் வருகின்றார், மறக்காமல் வாருங்கள். காலை 10 to 2 வரை. அதற்கு நாம் ஒரு நல்ல சாப்பாடு, சிக்கன் வாங்கி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். 500 பேரை எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் வராமல் ஓய்விடக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கூட்டத்தை நடத்துகின்றோம். தனி மனிதனாக செய்ய முடியாது. மோசேயும் வேண்டும், ஆரோனும் வேண்டும்,
ஊர் வேண்டும், யோசுவாவும் வேண்டும். யோசுவா குற்றம் பண்ண போக வேண்டும், மோசே கையை உயர்த்த வேண்டும், ஆரோனும் ஊரும் கையை பிடிக்க வேண்டும். இதுதான் ஊழியம். இயேசு கூட சொன்னார், என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது விழித்திரு ஜெபம் பண்ணக்கூடாதா என்று. அவரும் அவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சீசரிடத்தில் கேட்டுக்கொண்டார். ஆகினால் அது ஊழியம் என்பது தனி மனிதனால் இயங்குகிற ஊழியம் அல்ல, ஊழியம் சபை மக்களால் இயங்குகிற ஊழியம். ஆகினால் நாம் நடத்துகின்றோம், சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், நாம் நடத்துகின்றோம். நாம் என்று சொல்ல வேண்டும், நீங்கள் அதில் ஒரு பங்குதாரர், நீங்கள் அதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். முடிந்தால் உதவி செய்யலாம், இல்லாவிட்டால் ஜெபிக்கும் பொழுது உதவி செய்கிற மக்களை தேவன் எழுப்புவார். ஊழியம் நிற்காது, நிறுத்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. மனிதன் நிறுத்தலாம், தேவன் ஆரம்பித்ததை தேவன் நிறுத்தினால் ஒழிய எந்த மனிதனாலும் நிறுத்த முடியாது. ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ண தவறக்கூடாது. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அடியான் மூலமாக துக்கத்தை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஐயா. ஏன் துக்கத்தை நீக்குகிறவர், ஏன் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், எங்கள் துக்கங்களெல்லாம் சிலுவையிலே நீ சுமந்து விட்டீர் ஆண்டவரே. சிலுவையிலே நீ சுமந்தபடியினால், சுமந்து தீர்த்தபடியினால் எங்கள் துக்கம் மாறித்தான் ஆக வேண்டும். அது எந்த மாற்று கருத்தை கிடையாது ஐயா. உம்மிடத்தில் நாங்கள் ஓடி வரும் பொழுது, சிலுவையை இறுகி கட்டிப்பிடித்துக் கொள்ளும் பொழுது, சிலுவையிலே நீர் பட்ட தியாகங்களை உணர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை எல்லாம் நீங்கி போவதைக் கண்டு நாங்கள் சந்தோஷப்பட முடியும் அப்பா. மனமிறங்க உதவி செய்யும் ஐயா. இந்த காலையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் இந்த முன்னாலே அந்த வேலையை துவங்கும்படி இருந்து ஆயத்தமாய் காத்திருக்கின்றோம். எங்களோடு கூட நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க ஐயா. யார் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ கிடைக்க செய்யுங்க. இன்னும் அந்த அனுமதி கூட கிடைக்கவில்லை, ஆனாலும் நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐயா. தடையில்லாதபடி இந்த வேலையை முடிய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உங்களுடைய கரம் நன்மை செய்யட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமை. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரியும், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியும். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரியும், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோனைக்கமும் ஏக சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நோட்டீஸ் எடுத்துகிட்டு போங்க.